2004 டிசம்பர் மாதம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இந்த இயற்கையை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லை. கடல்ல குப்பையை போட்டு நாசப்படுத்திட்டோம். அந்த கடல் தாயும் எவ்வளவுதான் பொறுத்துக்கும், மனுஷங்களை திரும்ப பழிவாங்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய சுனாமி வந்தது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த சுனாமில மாட்டிக்கிற ஒரு குடும்பம் எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. இப்படி பிரிஞ்ச இந்த ஃபேமிலி கடைசியா ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய முழு கதை. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2012 வருஷத்துல ஜே ஏ போயானாவுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன தி இம்பாசிபிள்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ட்ரூ லைஃப் ஸ்டோரி. ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க, அப்பதான் இந்த கதைக்குள்ள உங்களால போக முடியும். மரியான ஒருத்தவங்க, அவங்க ஒரு டாக்டர். மரியாவுடைய ஹஸ்பண்ட் ஹென்றி, அவர் ஜப்பான்ல ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாரு. அதனால இவங்க எல்லோருமே ஜப்பான்ல தான் இருக்காங்க. இந்த மரியாவுக்கும் ஹென்றிக்கும் மூணு பசங்க, லூகாஸ், சைமன், தாமஸ். இந்த லூகாஸ்ன்றவன் தான் பெரிய பையன். இவங்க எல்லோருமே வெக்கேஷனுக்காக தாய்லாந்துக்கு ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க தாய்லாந்துக்கு வந்துடுறாங்க. பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்ல இருக்காங்க. அங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ அவ்வளோ அழகா இருக்கு. தன் குடும்பத்தோட சேர்ந்து எல்லோருமே சந்தோஷமா அந்த வியூவை பாக்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது, இன்னைக்கு வேற கிறிஸ்மஸ்ன்றதுனால அவங்க பசங்களுக்கு இவங்க கிஃப்ட கொடுக்கறாங்க. கார், டெலஸ்கோப், ரெட் கலர்ல இருக்கிற ஒரு பால்னு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறாங்க. அந்த பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பீச்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு பீச் தண்ணியில குளிக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படியே 2 days போகுது. இன்னைக்கு December 26, எப்பவும் போல வழக்கமான நாள் மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மை அது இல்ல. மரியா புக் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு பேப்பர் பறந்து போயிடுது. மரியாவும் அந்த பேப்பரை எடுக்கிறதுக்காக வரா. அந்த பேப்பர் ஒரு மிரர் வால்ல இருக்கு. அந்த மிரர் வாலே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அந்த மிரர் வால் மட்டும் இல்லாம அந்த இடமே ஷேக் ஆகுது. அங்க இருக்கிற எல்லோருக்குமே ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மரியாவுக்கு என்னன்னே தெரியல. மேல பாக்கும்போது பறவைங்க எல்லாமே பீச்சை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறத பாக்குறா. அதுக்கப்புறமா பீச்சை பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா மரமும் ஒன்னு ஒன்னா கீழே விழுது. அதோட கடல்ல இருந்து ஒரு பெரிய வேவ் இவங்க இருக்கிற இடத்துக்கு வருது. அந்த இடத்தையே மொத்தமா நாசம் பண்ணுது. ஒரு இடத்த கூட அது விட்டு வைக்கல. இவங்க எல்லாருமே அந்த வேவ் கிட்ட இருந்து வேகமா ஓட ட்ரை பண்றாங்க. ஹென்றி அவருடைய ரெண்டு சின்ன பசங்க தாமஸ், சைமனை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அந்த வேவ் வந்துருது. அதோட அந்த லூகாஸ்ன்ற பையன் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்றான். மரியாவால அசைய கூட முடியல. அதே இடத்துல இருக்கா வேவ் வந்து இவங்க எல்லாரையுமே அடிச்சுட்டு போகுது. யார் யாரு எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த மரியா மட்டும் ஒரு மரத்தை கெட்டிமா பிடிச்சிருக்கா. கடவுளே இங்க என்ன நடக்குதுன்னு அவ பயங்கரமா கத்துறா. இந்த நேரத்துல மரியா லூகாஸ பாக்குறா. லூகாஸ் அந்த தண்ணியில போய்கிட்டு இருக்கான். லூகாஸ், லூகாஸ்ன்னு சொல்லி இவ கத்துறா. லூகாஸும் அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றான். அந்த தண்ணி அவனை வேகமா அடிச்சுட்டு போகுது. இந்த மரியா பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மரத்தை விட்டு லூகாஸ காப்பாத்தணும்ன்றதுக்காக போறா. அந்த தண்ணியோடைய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க மூழ்கிற ரேஞ்சுக்கு போறாங்க. அதோட அந்த தண்ணி கடியில நிறைய ஷார்ப்பான மர கிளைகள்லாம் இருக்கு. மரியா அதுல மாட்டிக்கிட்டு அவளுக்கு ரொம்பவே அடிபடுது. ஆனா இருந்தாலும் லூகாஸ் எப்படியாவது காப்பாத்தணும்னு அவ அந்த தண்ணியில போராடி போய்கிட்டு இருக்கா. இந்த லூகாஸ் ஒரு இடத்த பிடிச்சுக்கிறான், சேஃபா இருக்க ட்ரை பண்றான். ஆனா மரியாவை அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டே போகுது. லூகாஸ், நீ அந்த இடத்துலயே இரு, அம்மா வந்துருவேன், நீ அங்கேயே இரு, வந்துடாதன்னு சொல்றா. ஆனா அம்மா இல்லாம லூகாஸால எப்படி இருக்க முடியும்? அம்மாவை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த இடத்த விட்டுட்டு அவனுடைய அம்மா கூடவே அந்த தண்ணியிலேயே வேகமா போறான். இப்படி இவங்க ரெண்டு பேரையுமே அந்த கடல் தண்ணி வேகமா அடிச்சுக்கிட்டு போகுது. இந்த நேரத்துல அங்க ஒரு பெட் மிதந்துகிட்டு இருக்கு. சோ லூகாஸ் அந்த பெட் பிடிச்சுக்கிறான். மரியாவும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பெட் பிடிக்கிறா. லூகாஸ், நமக்கு எதுவும் இல்லை, என் கைய பிடிச்சுக்கோ. லூகாஸும் அவனுடைய அம்மா மரியாவுடைய கையை பிடிக்கலான்னு வரான். ஆனா அந்த பெட்டும் ஒரு போஸ்ட் கம்பியில பட்டு கவுந்துருது. திரும்பவும் அந்த கடல் தண்ணி இவங்களை தனித்தனியா பிரிச்சு அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. இது பத்தாதுன்னு திரும்பவும் அகேன் ஒரு பெரிய வேவ் வருது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. லூகாஸ் ஒரு இடத்த பிடிச்சுக்கிறான். அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி இவன் கத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மரியாவுடைய உடம்ப லூகாஸ் பாக்குறான். அதுல எந்த மூமெண்டும் இல்ல. அம்மா உனக்கு என்னமா ஆச்சுன்னு இவன் கத்தும் பொழுது மரியா எழுந்துக்கிறா. நம்ம அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு இவனும் மரியா கிட்டயே போறான். லூகாஸ் அவனுடைய அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அம்மா என்ன விட்டு போவாதீங்கம்மா, அம்மா என்ன விட்டு போவாதீங்கம்மான்னு சொல்றான். லூகாஸ், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு மரியாவும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மரம் விழுந்து போயிருக்கு, அதை பிடிச்சுக்கிட்டு சேஃபா இருக்காங்க. லூகாஸ் அவனுடைய அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மரியா மெதுவா லூகாஸுக்கு பக்கத்துல வந்து லூகாஸுடைய காதுல ரொம்ப மெதுவா, ஹே லூகாஸ், நீ பயப்படாத, அம்மா உன் கூட தான் இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத. சரிம்மா, ஆனால் இங்கிருந்து எல்லோரும் எங்கே போனாங்க? எனக்கு தெரியல லூகாஸ், நம்ம இங்கிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு லூகாஸும் மரியாவும் தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்படி இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது மரியாவுடைய காலில் ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்கு. அதை லூகாஸ் பார்க்குறான். அம்மா உங்கள் காலில் ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்குன்னு சொல்கிறான். மரியாவும் பக்கத்தில் மரத்துடைய வேர்லாம் இருக்குது, அதை எடுத்து கட்டு போட்டுக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் தண்ணி அவ்வளோவா இல்லாத இடத்துக்கு வராங்க. அந்த இடத்த வந்து பார்க்கும்பொழுது தான் இந்த சுனாமி எவ்வளோ பவர்ஃபுல்லானது,
எப்படி நாசம் பண்ணிருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு இடத்துக்கு இவங்க போக ட்ரை பண்றாங்க. மரியாவால சரியா நடக்க முடியல. லூக்கஸ் தான் அவனுடைய அம்மாவை பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறான். இந்த நேரத்துல தூரத்துல ஒரு சின்ன பையனுடைய வாய்ஸ் கேக்குது, யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துங்க. இந்த வாய்ஸ மரியாவும் லூக்கஸும் கேக்குறாங்க. மரியா அந்த பையனை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றா. ஆனா லூக்கஸ், அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம தப்பிக்கணுமா, நம்மளே ஆபத்துல இருக்கோம், வேற ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வாங்கம்மா நம்ம போலான்னு சொல்லி கூப்பிடுறான். லூக்கஸ், அப்படி பேசாத, யாராவது ஹெல்ப்னு கேட்டா நம்ம ஹெல்ப் பண்ணணும். இதுவே அது உன் தம்பி சைமனும் தாமஸும் இருந்தா இப்படிதான் விட்டுட்டு போவியா? அம்மா, சைமனும் தாமஸும் செத்து போயிட்டாங்கம்மா, அப்பாவும் செத்து போயிருப்பாரு. நீ பாத்தியா, உன் கண்ணால நீ பாத்தியா, பாக்காம நீ எதையும் முடிவு பண்ணக்கூடாது லூக்கஸ். நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது எவ்வளவு சின்ன உதவியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து வர சந்தோஷம் ரொம்ப பெருசா இருக்கும்னு மரியா சொல்றாங்க. இப்ப அந்த பையனுக்கு தேவை ஹெல்ப், நம்ம பண்ணியாகணும், வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இவங்களும் அந்த குட்டி பையனை கண்டுபிடிக்கிறாங்க. அவனுடைய அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த பையனோட பேரு டேனியல். தூரத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. இவங்க மூணு பேருமே அந்த மரத்துக்கு மேல ஏற ட்ரை பண்றாங்க. ஆனா மரியாவால அந்த மரத்துல ஏறவே முடியல. லூக்கஸ் கீழே இறங்கி அம்மா என் மேல காலை வச்சு ஏறுங்கன்னு சொல்றான். மரியாவும் லூக்கஸ் மேல காலை வச்சு ஏறா. லூக்கஸால வெயிட் தாங்கவே முடியல. ஆனா நம்ம அம்மா கீழே விழுந்துட கூடாதுன்னு அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை மரத்துக்கு மேல ஏத்துறான். இவங்க மூணு பேருமே அந்த மரத்துல சேஃபா இருக்காங்க. மரியா லூக்கஸுடைய கையை பிடிச்சி அம்மாவும் மேல காலை வச்சு ஏறினே உனக்கு வலிச்சுதான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு வலிக்கலமான்னு லூக்கஸும் சொல்றான். சோ இவங்க மூணு பேருமே அந்த மரத்திலேயே சேஃபா இருக்காங்க. யாரோ பேசுற சவுண்டு கேக்குது. அது அந்த ஊர் மக்களுடைய சவுண்டு தான். லூக்கஸ் ரொம்ப சத்தமா நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறான். அவங்களும் வந்து இவங்க எல்லாரையுமே சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மரியாவால சுத்தமா நடக்கவே முடியல, அதனால அவளை இழுத்துக்கிட்டே போறாங்க. காலில் ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால ரொம்பவே வலியில கத்துறா. அப்படியே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற எல்லோருமே மரியாவுடைய முகத்துல தண்ணியை தெளிச்சு குடிக்கவும் தண்ணியை கொடுத்து வேற ஒரு ட்ரெஸ்ஸையும் மாட்டி விடுறாங்க. மரியா ரொம்பவே கஷ்டப்படுறா. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு என்னன்னே தெரியாது, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதை நினைச்சு அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கிறவங்களை கட்டிப்பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றா. அதுக்கப்புறமா ஒரு டோரை கொண்டு வந்து அந்த டோர்ல மரியாவை படுக்க வச்சு மரியாவை தூக்கிக்கிட்டே ட்ரக்ல ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே லூக்கஸும் போறான். ஆனா அந்த டேனியல்ன்ற அந்த குட்டி பையன் அந்த கிராமத்திலேயே இருந்துடுறான். அந்த ட்ரக்ல போகும்போது தான் எவ்வளவு பேர் இந்த சுனாமியால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்ற விஷயத்த லூக்கஸ் பாக்குறான். ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. ஆனா மரியாவை உள்ள கொண்டு போக ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க விடல. ஏன்னா ஹாஸ்பிட்டலே ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் மரியாவை கூட்டிட்டு வந்தவங்க அவங்க எல்லாரையுமே தடுத்து மரியாவை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பேரு கை உடஞ்சி கால் உடஞ்சி இருக்காங்க. அவங்க எல்லோரையுமே லூக்கஸ் பாக்குறான். மரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. இங்க பாருங்க, நானும் டாக்டர் தான், நான் என்னுடைய ஹஸ்பண்டையும் ரெண்டு குழந்தையையும் இழந்துட்டேன், இப்ப லூக்கஸ் மட்டும்தான் இருக்கான், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் அனாதை ஆயிடுவான், எனக்கு நிறைய பிளீடிங் ஆகுது, அதை நிறுத்துங்க, எனக்கு ஆன்டிபயோட்டிக் வேணும்னு அவங்க சொல்றாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மரியா வழியில துடிக்கிறா, அதை லூக்கஸால பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். சோ மரியாவுடைய காலுக்கு கட்ட போடுறாங்க, ஜெனரல் வார்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. லூக்கஸ் ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு அவனுடைய அம்மாவுக்கு கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும் அவன் கொடுக்கறான். அப்ப திடீர்னு அவங்க வாமிட் பண்றாங்க. நர்ஸும் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணும்போது மரியாவும் அதே மாதிரி வாமிட் பண்றா. அம்மா உனக்கு என்னமா ஆச்சு, நிறுத்தமா அந்த மாதிரி பண்ணாதமான்னு லூக்கஸ் சொல்றான். மரியா ஒன்றும் வேணும்னே பண்ணல, அவளுடைய வாமிட் ஃபுல்லாவே ஒரே பிளட்டா இருக்கு. ஒரு வழியா அந்த வாமிட்டும் நிக்குது. மரியா ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்றா. மரியா ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் லூக்கஸ் பக்கத்திலேயே இருக்கான். மரியா கண்ணை முழிச்சு பாக்குறா. லூக்கஸ், அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல, நீ இங்கேயே இருக்காத, இங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாராவது ஒருத்தருக்காச்சு போயிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு மரியா சொல்றா. ஆனா அம்மா உங்களை விட்டுட்டு எப்படி நான் போறது? லூக்கஸ், நான் இங்க தான் இருப்பேன், நீ வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ப்ராமிஸ். அம்மா இவ்வளவு சொல்றாங்கன்னு லூக்கஸும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாருக்காவது ஹெல்ப் பண்ணலான்னு போறான். அப்பதான் ஒருத்தரை மீட் பண்றான். அவரு ரொம்ப பதட்டமா கையில அவருடைய ஃபேமிலி போட்டோவை வச்சுக்கிட்டு, இதுதான் ஜோசப், இது எல்லாமே என்னோட ஃபேமிலி, அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு லூக்கஸ் கிட்ட அவரு சொல்றாரு. லூக்கஸும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தேட ஆரம்பிக்கிறான். ஜோசப், ஜோசப்னு யாராச்சும் இருக்கீங்களா, ஜோசப்னு யாராச்சும் இருக்கீங்களான்னு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி லூக்கஸ் தேடி போய்கிட்டே இருக்கும்போது தம்பிங்க வா, என் பையன் எங்க போனானே தெரியல, அவனையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்குறியான்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த லூக்கஸ் அவருடைய பையனையும் தேட ஆரம்பிக்கிறான். இவரு மாதிரியே நிறைய பேர் லூக்கஸ் கிட்ட வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர் காணும், கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்றாங்க. லூக்கஸ் அவங்க பேர் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி
ஒவ்வொருத்தரையா தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்ல. ஜோசப்னு யாராச்சும் இருக்கீங்களா ஜோசப் அப்படின்னு சொல்லும் பொழுது சடனா ஒரு பையன் எழுந்துக்கிறான். என்னோட பேரும் ஜோசப் தான் அந்த பையன் சொல்றான். லூக்கஸ் எப்படியோ அந்த ஜோசப் கண்டுபிடிச்சிட்டான். உங்க அப்பா எனக்கு தெரியும், உங்க அப்பா தான் என்ன தேட சொன்னாரு, நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு இந்த லூக்காஸ் வேகமா ஓடி போறான். ஜோசஃபுடைய அப்பாவை பார்த்து உங்க பையன் இங்க தான் இருக்கான்னு சொன்ன உடனே அவருடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷம். நேரா வந்து அவருடைய பையனை கட்டிப்பிடிச்சு ரொம்ப அழுகிறாரு. இது லூக்காஸ் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் செஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப் தான், ஆனா இவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இந்த விஷயத்த அவனுடைய அம்மா மரியா கிட்ட சொல்லலாம்னு வரான். ஆனா அங்க மரியா இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு பேஷண்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்க அம்மா எங்க போனாங்க, இங்க என்னோட அம்மா தான் இருந்தாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க லூக்கஸ இந்த சுனாமியால அம்மா அப்பாவை இழந்த பசங்களா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. லூக்கஸுடைய பேர் என்னன்னு கேட்டு லேபிள் எல்லாம் ஒட்டுறாங்க. அப்பாவும் இறந்து போயிட்டாரு, ரெண்டு தம்பிங்களும் இறந்து போயிட்டாங்க, அம்மா ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்களும் இப்ப இறந்து போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்பவே அழுகிறான். ஆனா உண்மை என்னன்னா லூக்கஸுடைய அப்பாவும் ரெண்டு தம்பிங்களும் உயிரோட தான் இருக்காங்க. லூக்கஸுடைய அப்பா ஹென்றி அவரு லூக்கஸையும் மரியாவையும் தான் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஹென்றி ரெண்டு குட்டி பசங்க தாமஸ் சைமன் இவங்க எல்லோருமே அந்த ரெசார்ட் கிட்ட தான் இருக்காங்க. ஹென்றி எப்படியாவது மரியாவுக்கும் லூக்கஸ்க்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு குரூப் ஒரு வண்டியில சேஃபான ஒரு முகாமுக்கு போறாங்க. அவங்க கூடவே சைமனையும் தாமஸையும் இவர் அனுப்புறாரு. அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட என் பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்றாரு. ஏன்னா ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு இவரால மரியாவையும் லூக்கஸையும் ஒழுங்கா தேட முடியாது. சைமனும் தாமஸும் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா அப்பா விட்டுட்டு போறாரு, இவங்க ரொம்ப பயத்துல வேற இருக்காங்க. இவர் அவருடைய ரெண்டு பசங்களையும் கட்டிப்பிடிச்சு நீங்க பயப்படாதீங்க, நான் அம்மாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வரதுக்காக தான் போறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சைமனும் தாமஸும் அந்த குரூப் கூட வண்டியில போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் தனியா லூக்கஸையும் மரியாவையும் தேடிக்கிட்டு இருக்காரு. இவரால சுத்தமா நடக்க கூட முடியல. கார்ல வந்த ஒருத்தவங்க ஹென்ரிய பாக்குறாங்க. ஹென்ரியால சுத்தமா எதுவும் முடியல. இவங்க எல்லோருமே ஒரு கேம்புக்கு போறாங்க. அங்க ஹென்றி நல்ல டிரெஸ் போட்டுக்கிறாரு, கொஞ்சம் சாப்பிடுறாரு. அங்க ஒருத்தர் கிட்ட இருந்து மொபைல் போனை வாங்குறாரு. மரியாவுடைய அப்பாவுக்கு போன் பண்ணி நான் நல்லா இருக்கேன், சைமன் தாமஸுக்கு எல்லாம் எதுவும் ஆகல, ஆனா என்னால லூக்கஸையும் மரியாவையும் கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்பவே அழுறாரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க உயிரோட தான் இருக்கணும், நான் எல்லா ஹாஸ்பிட்டல் ஒரு இடம் விடாம தேடி அவங்கள உயிரோட நான் கொண்டு வரேன்னு மரியாவுடைய அப்பா கிட்ட ஹென்றி சொல்றாரு. இந்த நேரத்துல மரியா எங்க இருக்கான்ற விஷயம் லூக்கஸுக்கு தெரிய வருது. மரியாவுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க, அப்பா ரெக்கார்ட்ஸ மாத்தி வச்சதுனால மரியாவை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. லூக்கஸ் அவனுடைய அம்மாவை பாக்குறான். நீ என்னமா சொன்ன, எனக்கு ப்ராமிஸ் பண்ணல இங்கேயே இருப்பேன்னு, அப்புறம் ஏமா போன, நான் ரொம்ப பயந்துட்டமான்னு சொல்லி அலறான். எது எப்படியோ அவனுடைய அம்மா மரியா உயிரோட இருக்காங்க, பக்கத்துல போயிட்டு கட்டிப்பிடிச்சுக்கிறான். மரியாவுக்கு இன்னொரு ஒரு ஆபரேஷன் இருக்கு. அந்த ஆபரேஷன் பண்ணாதான் மரியா உயிர் பொழைப்பாளா இல்லையான்ற விஷயமே தெரிய வரும். எப்படியோ அம்மாவுக்கு எதுவும் ஆகலன்னு லூக்கஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இவங்க காப்பாத்தின அந்த டேனியல்ன்ற குட்டி பையன் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனுடைய பேரண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதை லூக்கஸ் பாக்குறான். லூக்கஸும் ரொம்ப சந்தோஷப்படுறான். மரியா கிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்றான், ஆனா மரியா மயக்கத்துல இருக்கா. இந்த நேரத்துல ஹென்றி மரியாவையும் லூக்கஸையும் எல்லா இடத்துலயுமே தேடுறாரு. அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்களா, அவங்கள நம்ம பார்க்க மாட்டோமான்னு அவரு விடாம தேடிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா அவரு தேடுறாரு. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வரும்பொழுது அங்க ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட தான் சைமனையும் தாமஸையும் பாத்துக்க சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த லேடி இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு என் பசங்களை பாத்துக்க சொன்னே அவங்க எங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம், ஆனா குழந்தைங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, என்னால அவங்க கூட போக முடியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த லேடி சொன்னது உண்மைதான். தாமஸும் சைமனும் மத்த குழந்தைங்க கூட வண்டியில வேற ஒரு கேம்புக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹென்றி மட்டும் தான் தனியா இருக்காரு. இவர் எல்லாரையுமே கண்டுபிடிக்கணும். அகைன் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போறாரு. ஒரு வழியா மரியா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அவர் வராரு. ஆனா இவர் வந்த அந்த வண்டியோட ஓனர் வண்டி இன்னும் 5 நிமிஷம் தான் நிற்கும், அதுக்குள்ள போயிட்டு தேடிட்டு வந்துருன்னு சொல்றாரு. ஹென்ரியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. மரியான்ற பேர்ல ஏதாவது பேஷண்ட் இருக்காங்களான்னு அவர் பாக்குறாரு. அதே ஹாஸ்பிட்டல் இருக்கிற மரியா லூக்கஸ கூப்பிடுறா. லூக்கஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாயன். லூக்கஸும் அவனுடைய அம்மாவுக்காக சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறான். சோ ஒரே பில்டிங்ல பக்கத்து பக்கத்திலேயே ஹென்ரியும் லூக்காஸும் இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கல. ஆனா சடனா லூக்கஸ் அவனுடைய அப்பாவை பாக்குறான். அவரு போட்டிருக்கிற ஷார்ட்ஸ் அவனுக்கு தெரியும். அப்பா அது நீங்க தானன்னு சொல்லி வேகமா அவங்க அப்பாவை பாக்கலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள ஹென்றி எங்க போனாருன்னு தெரியல, லூக்கஸால கண்டுபிடிக்கவே முடியல. லூக்கஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க, அப்பா எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால அவங்க அப்பாவை பார்க்கவே முடியல. ஏன்னா லூக்கஸுடைய அப்பா அடுத்த ஹாஸ்பிட்டல் போறதுக்காக அந்த வண்டியில ஏறிட்டாரு. அந்த வண்டியும் கிளம்ப போகுது. அப்பதான் ரெட் கலர்ல ஒரு பால் இருக்கிறத பாக்குறாரு. இதே மாதிரி ஒரு பால தான் கிறிஸ்மஸ் கிஃப்டா அவங்களுடைய பசங்களுக்கு இவர் கொடுத்திருப்பாரு. அதை பார்த்த உடனேயே ஹென்றிக்கு ஏதோ ஒன்னு தோணுது. இந்த நேரத்துல சைமனும்
தாமஸும் மற்ற பசங்க கூட ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட நிக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் லூகாஸ், மரியா, ஹென்றி கூட அங்கதான் இருக்காரு. இவங்க எல்லோருமே இங்கதான் இருக்காங்கன்னு அந்த ரெண்டு பசங்களுக்கும் தெரியல. ஆனா சைமன்ன்ற அந்த குட்டி பையனுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. அதனால அந்த வண்டியை விட்டு இறங்கிடுறான். தாமஸும் அவன் கூடவே இறங்கி வந்துடுறான். கண்டிப்பா எனக்கு தெரியும் அது அப்பா தானு. லூகாஸும் அவனுடைய அப்பாவை வெளியே தேடிக்கிட்டு இருக்கான். ஏ பசங்களா, வண்டி கிளம்ப போகுது, சீக்கிரமா ஏறுங்கடான்னு சொல்றாங்க. தாமஸும் சைமனும் வண்டியில ஏறுறாங்க. அந்த வண்டியும் அங்க இருந்து கிளம்ப போகுது. இந்த நேரத்துல லூகாஸ் அவனுடைய அப்பாவை எங்க தேடியும் காணும். அப்பா நீங்க எங்க இருக்கீங்க, நான் லூகாஸ் பா, அப்பா எங்க இருக்கீங்கன்னு இவன் கத்துறான். இந்த சத்தம் தாமஸ் சைமனுடைய காதுல கேக்குது. ஏ அது லூகாஸ்ரா, ஏ லூகாஸ், நாங்க இங்க இருக்கோம்னு இவங்க கத்துறாங்க. லூகாஸும் திரும்பி பாக்குறான். அது தாமஸும் சைமனும். தாமஸ் சைமன், தாமஸ் சைமன் கத்திக்கிட்டே வேகமா அவங்க கிட்ட ஓடி போறான். தாமஸும் சைமனும் லூகாஸ் கத்திக்கிட்டே வேகமா வராங்க. லூகாஸ் அவனுடைய தம்பிங்களை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்கன்னு இவன் நினைச்சான். ஆனா அவங்க சாகல, உயிரோட இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்கடா இருந்தீங்க, நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்றான். லூகாஸுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவனுடைய ரெண்டு தம்பிகளையும் கிஸ் பண்றான். இப்படி மூணு பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் லூகாஸ் இன்னொருத்தரை பாக்குறாரு. அது ஹென்றி. இந்த ஹென்றி ரெட் கலர் பாலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பசங்க இங்க தான் இருக்கணும்னு அவருக்கு தோணிருக்கு. அதனால திரும்ப தேடி பார்க்கலாம்னு அவர் வந்திருக்காரு. இப்ப அவருடைய பசங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. லூகாஸும் அப்பான்னு சொல்லி வேகமா ஓடி போயிட்டு அவனுடைய அப்பாவை கட்டிப்பிடிக்கிறான். தாமஸும் சைமனும் வராங்க. ஹென்றிக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அவருடைய பசங்களுக்கு எதுவுமே ஆகல. மூணு பேரையுமே கட்டி பிடிச்சு அலறாரு. நம்ம ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம மிஸ் பண்ணவங்களை நம்ம திரும்ப பார்க்கும் பொழுது அப்பா வர சந்தோஷத்தை நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த ஹென்றியும் அந்த மாதிரி தான், அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. சோ மரியாவும் உயிரோட தான் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ற விஷயம் தெரிய வருது. மரியாவை பாக்குறதுக்காக இவங்க எல்லோருமே போறாங்க. லூகாஸ் மரியா கிட்ட, அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கம்மா. மரியாவும் கண்ணை முழிச்சு பாக்குறா. அது ஹென்றி. மரியாவை பார்த்த ஹென்றி அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இந்த தாமஸ் அவனுடைய அம்மாவுக்கு கிஸ் கொடுக்குறான். மரியா எல்லாரையுமே பாக்குறா. இது எல்லாமே உண்மையா? உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? எங்க யாருக்கும் எதுவும் ஆகல மரியான்னு ஹென்றி சொல்றாரு. ஹென்றி, நான் பொழைக்க மாட்டேன், நான் சாக போறேன். பசங்க எல்லோருமே நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏ மரியா, ஏன் இந்த மாதிரி பேசுற? நீ சாகிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று சேர்ந்துருக்கோமா? அப்படி பேசாத மரியா, உனக்கு எதுவும் ஆகாது, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இல்லை ஹென்றி, உங்க யாருக்கும் எதுவும் ஆகலை, இப்போ நான் சந்தோஷமாக சாவேன். ப்ளீஸ் மரியா, அந்த மாதிரி பேசாத. நீ இல்லைனா எங்களால் எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோருமே ஒன்றா தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், உனக்கு எதுவும் ஆகாது மரியான்னு ஹென்றி அழுதுகிட்டே சொல்கிறாரு. இந்த லூகாஸும் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறமா மரியாவை அகெயின் சர்ஜரி பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சர்ஜரி ஒழுங்காக நடந்தால் அவள் பொழைச்சிப்பா, இல்லைனா அவள் இறந்து போயிடுவா. மரியா ஸ்ட்ரெச்சரில் போய்கிட்டு இருக்கா. லூகாஸும் மற்ற பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மரியாவை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக மரியா உயிரோட வருவான்னு இவங்க எல்லோருமே வெளியவே வெயிட் பண்ணுறாங்க. மரியாவுக்கு ஆப்ரேஷனும் நடக்குது. நல்ல வேளையாக மரியாவுக்கு எதுவும் ஆகலை. அவள் உயிர் பிழைக்கிறா. இந்த விஷயம் இவங்க எல்லோருக்குமே தெரிய வருது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சேஃபாக ஃப்ளைட்டில் அவங்களுடைய ஊருக்கு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளைட்டில் மரியா அவளுடைய பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கா. லூகாஸ் மெதுவாக அவனுடைய அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா எப்படிமா இருக்க, இப்போ உடம்பு பரவாயில்லையா? உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம டேனியல்னு ஒரு குட்டி பையனை காப்பாற்றணும்ல, அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டாமா, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நீ சொன்னது கரெக்டாமா, நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நான் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டமான்னு சொல்கிறான். மரியாவும் ரொம்ப கஷ்டப்படுறா. சடனாக அவளுக்கு அழுக வர மாதிரி இருக்கு. உன்ன மாதிரி ஒரு தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்லை, என் உயிரையே காப்பாற்றிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அழறா. லூகாஸும் அவனுடைய அம்மாவை ஹக் பண்ணுறான். இவங்க அஞ்சு பேருமே பத்திரமா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துலயே தி இம்பாசிபிள்ன்ற இந்த படம் முடியுது. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொன்ன இவங்க தான் உண்மையான அந்த ஃபேமிலி. இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை பாசிபிள் ஆக்கினவங்க இவங்க தான். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்கள் தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.